அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. வேணுகிறதுக்குரிய புத்தக வாசிப்பு பிரியர்களே, உங்களுக்கு ஒரு புதிய புத்தகம் ஒன்றை அறிமுகம் செய்கின்றேன், திருப்புராணிய கலைகள். இந்த புத்தகமானது இன்றைய சமகால சூழ்நிலையில் எல்லோருமே அவசியம் வாசிக்க வேண்டிய புத்தகம். காரணம், குர்ஆனை குறித்து நமக்கு பல்வேறு புரிதல்கள் இருக்கிறது. குறிப்பாக அது இறைவனுடைய வேதம் என்பதில் நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த இறை வேதம், அது அருளப்பட்ட விதம், அதனுடைய வகைகள், வசனத்தில் இருக்கக்கூடிய முக்கியத்துவமான சில கருத்துகள், திரும்ப திரும்ப வருகின்ற ஒரே வசனங்கள், ஒரு வசனம் முன்பின்னாகவும் இன்னொரு வசனம் அதே சட்டத்தை வேறு விதமாக சொல்லுகின்ற விதம், அது வரலாறை பேசுகின்ற துணி, அறிவியலை குறித்து பேசுகின்ற துணி. குறிப்பாக குரானுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு இரு வகையான முஹக்கமாத் என்றால், முதசாபிக்காத் என்றால் என்ன என்றெல்லாம் இன்னும் பல நபர்களுக்கு தெரியாது. அது மட்டுமல்லாமல் மக்காவிலே அருளப்பட்ட வசனங்கள், மதினாவிலே அருளப்பட்ட வசனங்கள், அது எந்தெந்த காரணத்தால் அது மக்காவிலும் மதினாவிலுமாக அது அருளப்பட்டிருக்கிறது என்பது குறித்தெல்லாம் கூட நமக்கு அவ்வளவாக தெரியாது. ஆனால் பொதுவாக நாம் குர்ஆனை புரிந்து வைத்திருக்கிறோம். அந்த நிலையை இந்த புத்தகத்தை நீங்கள் வாசித்துவிட்டு மறுபடியும் நீங்கள் குர்ஆனை வாசிப்பீர்களேயானால், நாம் எந்த அணுகுமுறையில் நாம் குர்ஆனை வாசிக்க வேண்டும், குர்ஆன் நம்மோடு பேசுகின்ற, நம்மிடம் கேட்கின்ற பொறுப்புகள் என்ன, கேள்விகள் என்ன என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அந்த வகையிலே மிக அற்புதமான விளக்கத்தோடு இருப்பதுதான் இந்த புத்தகம். அது மட்டுமல்ல, திருக்குறானுக்குள்ளே அதை புரிய வேண்டியதற்கு என்று சில கலைகளும் இருக்கிறது. அந்த கலைகளை விவரிப்பதுதான் இந்த குர்ஆனாக இருக்கிறது. ஒன்று, திருக்குறானை முதலிலே ஓதுவதால் நமக்கென்ன நன்மை என்பது ஒன்று. திருக்குறான் நம் மீது சுமக்கின்ற பொறுப்புகள் என்ன என்பது இன்னொன்று. மூன்றாவது, ஒரு இறைவேதத்திற்குண்டான தகுதியோடு அந்த இறைவேதம் இருக்கிறதா என்பதை அறிவின் புலன் கொண்டு நாம் நம் அறிவை கேட்டு தெளிவு பெறக்கூடிய வகையிலும் அது இருக்க வேண்டும். பொதுவாக குத்துமதிப்பாக பத்தாம் பொதுவாக ஒரு இறைவேதம் என்று நம்புவதற்கும், நம்முடைய அறிவு சார்ந்து அது ஏற்றுக்கொள்கின்ற வகையிலே ஒரு இறைவேதம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கும் மிகப்பெரிய வித்தியாசங்கள் இருக்கிறது. அந்த வகையில் இந்த புத்தகம் இஸ்லாமிய அறிஞர்களே அல்லது உலமாக்களே வாசிப்பீர்களேயானால், நிச்சயமாக திருக்குறான் 23 ஆண்டு காலமாக அது அருளப்பட்ட அந்த வரலாற்று நிகழ்வோடு கொஞ்சம் கொஞ்சமாக சஹாபாக்களுடைய எண்ணங்களுக்கும் புரிதல்களுக்கும் கேள்விகளுக்கும் பதிலாக அது ஏன் அமைந்திருக்கிறது, அல்லாஹ் ஒருவன்தான் என்பதிலே ஏன் அது குர்ஆன் உறுதியாக இருக்கிறது என்பதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள முடியும். அந்த வகையிலே நீங்கள் எல்லோரும் அவசியம் இந்த திருக்குறானிய கலைகள் என்கின்ற இந்த புதிய புத்தகத்தை அவசியம் வாங்கி படிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த புத்தகம் டாக்டர் மொஹிதீன் என்பவர் மிக அற்புதமாக இதை எழுதியிருக்கிறார். இஸ்லாமிய நிறுவனம் ட்ரஸ்ட் IFT இதனை வெளியிட்டிருக்கிறது. நீங்கள் அனைவரும் அவசியம் வாங்கி படிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.